வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது 190 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கில் மையம் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெல்லூருக்கு 270 கிலோமீட்டர் தென்கிழக்கில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து செல்கிறது. இதனால் நாளை அதிகாலை நெல்லூர் புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் தற்போது முன்னதாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.